பேரை சந்திச்சுக்கிட்டதே கிடையாது. அப்புறம் எப்படி? ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய எடுத்துட்டு வந்தாங்கல்ல? ஆமா, ஆர்த்தி. அவங்க தான் மேடம். அவங்க எதுக்கு இங்க வந்தாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இங்க யாருமே வர வேணாம், நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன். ஒருவேளை ஆர்த்தி அங்க இருந்தாலும் நான் அவளை தெரிஞ்சுக்கிற மாதிரி காமிச்சுக்க போறது இல்ல. ஏண்டி, அவன் தான் கூட்டிட்டு போனான்னு சொல்றேன், அப்படி இருக்காதுங்கன்னு அவனுக்கு வக்காலத்து வாங்குறியா? யாரோ ஒரு ஆள் அங்க படுத்திருக்கிறது மாதிரி தெரியுது. அவர்கிட்ட போய் காட்டு பங்களாக்கு எப்படி போகலான்னு வழி கேட்போம். இந்த ஆளை பார்த்தா தூங்குற மாதிரி தெரியலையே, என்னன்னு போய் பக்கத்துல போய் பார்ப்போமா? எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க், நம்மளே 1000 பிரச்சனையில இருக்கோம். பேசாம இங்க இருந்து போயிடலாம். இப்படி அடிச்சு போட்டுட்டு போயிட்டானே, உயிர் இருக்கா இல்லையான்னு தெரியலையே. என்னாச்சு? ஒரு வண்டிக்காரர் அடிச்சு போட்டுட்டு போயிட்டாமா? என்ன இந்த உயிர் போயிடுச்சுனா திரும்ப வருமா? யாரோட வாழ்க்கையும் நிரந்தரம் கிடையாது. நாளைக்கே நமக்கு இப்படி ஒரு நிலைமை வராதுன்னு என்ன நிச்சயம்? அப்போ இதே மாதிரி எல்லாரும் நம்மள அப்ப சுத்தி நின்னு பார்த்தா நம்ம நிலைமை என்ன ஆகும்? நம்ம குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும்? யாராச்சும் அதை யோசிச்சு பாக்குறீங்களா? அப்போ நாங்க எங்க குடும்பத்தை பார்க்க வேணாமா? உங்க குடும்பத்தை பார்க்கணும்னா எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போக வேண்டியதானே, போங்க எல்லாரும். அதான் வந்துட்டால பெரிய சமூக சேவகி, அவ பாத்துக்கு வாடி போலாம். அச்சோ, இந்த ஆள் இறந்துட்டானா? இப்போ என்ன பண்றது? இவனை யாரும் கொலை பண்ணிருப்பாங்களா இல்ல தன்னால இறந்துட்டானான்னு தெரியலையே. இன்ஃபார்ம் பண்ணலனாலும் யார்கிட்ட பண்றது? இங்க என்னமோ லெட்டர் கிடக்கு, ஒருவேளை இது இவனோடதா இருக்குமோ? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. யார் இவன்? இந்த போட்டோ காட்டு பங்களாவோட போட்டோ, இந்த ரெண்டு பேர் யாருன்னு தெரியல. இந்த லெட்டரை வச்சு பார்க்கும்போது இவன் அந்த வீட்டுக்கு வேலைக்கு போற மாதிரி தெரியுது. எல்லாமே நல்லதுக்கு தான். இவனுக்கு பதிலா நம்ம அந்த வீட்டுக்கு வேலையால போய் அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமே. எது சொன்னாலும் இந்த அக்கா தங்கச்சிகளுக்கு
எங்க இருந்து தான் இந்த நீலி கண்ணீர் வரணும்னு தெரியல. பா. எங்க இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம நீங்க உட்கார்ந்து நல்லா எக்சர்சைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னடி ஆச்சு? அந்த குள்ள கத்திரிக்கா நம்ம டிவியா வச்சிருப்போமே அந்த ரூம்க்குள்ள போய்ட்டா. எந்த குள்ள கத்திரிக்கா? அவ தாங்க, அவ பேர் கூட என்னமோ பூஜா. உள்ள போய்ட்டா. எனக்கு வந்துச்சே ஒரு கோவம், நல்ல பிடிச்சு திட்டி விட்டுட்டேன். நீங்க பார்த்தது எதாவது போய் உங்க அம்மா கிட்டயோ அக்கா கிட்டயோ சொன்னேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏங்க என்னாச்சு, ஏன் தலையில அடிச்சுக்கிறீங்க? ஏண்டி ஏன் இப்படி பண்ண? இன்னும் சந்தேகம் வரும். நான் வேணா போய்ப்பா, நீ உன் அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் சொல்லுமா எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடவா, அப்பா அவளுக்கு நம்ம மேல சந்தேகம் வராது இல்ல? எம்மா தாய, நீ எதுவுமே சொல்ல வேணாமா? நீ அமைதி அப்படியே விடு. உங்களை எல்லாம் நம்பி எந்த வேலையும் செய்ய முடியாது, அதனாலதான் ஊர்ல இருந்து ஒரு ஆளை வரவழைச்சிருக்கேன். யாருங்க? நானும் அவன முன்ன பார்த்தது இல்ல. வரும்போது ஒரு லெட்டரோட வருவான். வந்தா கூப்பிட்டு உட்கார வை, நான் வரேன். ஏ இப்படி தலைய குனிஞ்சிட்டு வர? நம்ம இந்த வீட்டை விட்டு உடனே போறோம். இனிமேல் இந்த வீட்டுல நான் ஒரு நிமிஷமும் இருக்க மாட்டேன். நம்ம உடனே போவோம். அம்மா அம்மா, இங்க கொஞ்சம் சீக்கிரமா. என்ன ஆச்சு, ஏன் அழுகுற? அம்மா நம்ம வீட்டுக்கு போவோமா? நம்ம வீட்டுக்கு போவோம், நான் இங்க இருக்க மாட்டேன். நம்ம வீட்டுக்கு போலாம் பிளீஸ் மா. பூஜா இங்க பாரு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நான் ஒண்ணுமே பண்ணல, எனக்கு நேரம் போக மாட்டேங்குதுன்னு நான் இந்த வீட சும்மா சுத்தி பாத்துட்டு இருந்தேன். அப்ப ஒரு ரூம் இருந்துச்சு, அந்த ரூம்குள்ள போய் பார்த்தேன்னா அங்க நிறைய டிவி இருந்துச்சு. இந்த வீட்டுல சிசிடிவி கேமரா இருக்கு போல இருக்கு, அது எல்லாமே அங்க டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்க ப்ரொஜெக்டர்ஸ், இன்னும் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நான் அது சும்மா தான் பாத்துட்டு இருந்தேன். அப்போ அந்த உஷா அங்க வந்து என்னைய திட்டாங்க. என்ன திட்டினா கூட பரவாயில்ல, அம்மாவையும் அப்பாவையும் திட்டாங்க. என்னால தாங்க முடியல, நான் இனிமேல் இங்க இருக்க மாட்டேன். அந்த உஷா அவ மனசு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? நேத்து ஒன்னே திட்டினா, இன்னைக்கு இவ்வளவு திட்டி இருக்கா? இப்படியே விட்டா சரியா வராது. நான் அவகிட்ட போய் என்னன்னு கேக்குறேன். தள்ளடி மா, நில்லுமா. எங்க போற? என்னடி எங்க போறன்னு கேக்குற? அவளை உண்டு இல்லைன்னு ஆக்குறேன் பாரு. என் பிள்ளைங்களை திட்டுறதுக்கு அவ யாரு? அவங்க பேசினது தப்புதான், இருந்தாலும் பூஜா மேலயும் தப்பு இருக்கு. நான் என்னக்கா பண்ணேன்? இத பார் பூஜா, ஆயிரமே இருந்தாலும் இது அவங்க வீடு. நம்ம அவங்க வீட்ல இப்படி பெர்மிஷனே இல்லாம போய் பாக்குறதெல்லாம் ரொம்ப தப்பு. நம்ம வீட்ல யாராச்சும் வந்து இப்படி பார்த்தா நமக்கும் கோவம் தானே வரும். நீ இதெல்லாம் பெருசு பட்டாத, நீ உள்ள போ. எதுனாலும் என்னையே சொல்லுங்க, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. எதுக்கு நீ இப்ப நீ என்னை தடுத்து நிறுத்தின? அவளெல்லாம் நல்லா கேட்டாதான் அவ அடங்குவா. மா, நான் உன்ன விட பல மடங்கு கோவத்துல இருக்கேன். ஆனா இப்ப கோவப்பட வேண்டிய நேரம் இல்ல. நம்ம இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம், இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போகணும். இங்க பாருமா, இவங்க வீட்டுல இவ்ளோ சிசிடிவி கேமரா இருக்குனா, அவங்க குழந்தைங்க காண போகும்போது அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ பார்த்து யார் கடத்தி போயிருக்காங்கன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா அவங்க நம்மளை இங்க தங்க வைக்கணும்னு ஏதோ ஒரு பிளான் பண்ணி நம்மளை இங்க அவங்க தங்க வச்சிருக்காங்கம்மா. நம்ம அதை கண்டுபிடிச்சு நம்ம இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போகணும். இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா அது பின்னாடி நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ இதை இதோட விடு, நான் பாத்துக்கிறேன். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஊர்ல கடங்காரம் தொல்லை தாங்க முடியாம தான் இங்க ஓடி வந்தோம். இங்க வந்து அக்காவோட நிழல்ல இருந்துட்டு ஒரு கல்யாண காட்சி பண்ணி பாக்கலாம்னு பார்த்தா, இங்க வரவங்க பொருங்கிட்ட அடியும் உதவியும் வாங்கிட்டே நம்ம காலம் போயிடும் போல இருக்கு. ஊருக்கும் போக முடியல, இங்கேயும் இருக்க முடியல. என்னடா பண்றது? டேய் சங்கிலி, உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சேடா. சார் சார், யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அச்சோ, இப்ப என்ன சொல்றது? இந்த வீட்டுல யாரு இருக்காங்கன்னு தெரியலையே. யாரு பத்தி கேக்குறது? பேசாம இந்த போட்டோ எடுத்து நீட்டுவோம். என்ன சார் யோசிச்சுட்டு இருக்கீங்க?
யார பாக்கணும், உங்களுக்கு யார் வேணும்? இவங்க எங்க அக்காவும் மாமாவும், இவங்கள பாக்கணுமா? ஆமா சார். உங்க பேர் என்ன? சீனு. சீனு. என்ன சார், உங்களுக்கு என்ன மாதிரி தலையில அடிபட்டு இருச்சா? பேர் சொல்றதுக்கே இவ்வளவு யோசிக்கிறீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். சரி, எங்க அக்காவையும் மாமாவையும் என்ன விஷயமா பார்க்கணும்? யாருக்கு தெரியும்? என்னது, என்ன சொல்றீங்க? இல்ல சார், நான் எதுக்கு வந்திருக்கேன்னா அவங்களுக்கு தெரியும்னு சொன்னேன். அதுதானே, நம்ம கேட்டா இங்க இருக்கிறதுக்களே ஒன்றும் பதில் சொல்லாதுங்க. இவன் வெளியில இருந்து வந்தவன், இவன் நான் நம்மளை மதிச்சு பதில் சொல்ல போறா? சரி வாங்க உள்ள போலாம். அக்கா, அக்கா. என்னடா, யாருன்னு தெரியலக்கா, உங்களை பாக்கணும்னு சொன்னாரு, அதான் கூப்பிட்டு வந்தேன். என்ன சொல்லு? எங்க அந்த போஸ்ட்மேன் வந்திருக்காங்க. போஸ்ட்மேனா? போஸ்ட்மேன் எப்படி இங்க வருவான்? என்ன, நீங்க தானே சொன்னீங்க ஒருத்த லெட்டர் கொண்டு வருவான்னு. அதான் சொல்றேன். சரி போ வரேன். நல்லா தானே இருந்தா? இவன் தம்பி வந்ததுல இருந்து ஏன் இப்படி கிறுக்கி ஆயிட்டான்னு தெரியல. சார் வணக்கம் சார். வணக்கம். லெட்டர் கொண்டு வந்திருக்கியா? ஆமா சார், இந்தாங்க. டேய் சங்கிலி, டே இங்க வாடா. ஆ இங்க வர மாமா. மாமா. டேய் இவனை கூப்பிட்டு போய் நீ மாடி ரூம்ல தங்க வை. சீனு, நான் அப்புறமா வந்து உன்னை பாக்குறேன். ஓகே சார். ஆர்த்தி எங்க இருக்கான்னு தெரியலையே. இந்த ஆள்கிட்ட சும்மா பேச்சு விட்டு பாப்போமா சார்? சொல்லுங்க. ஆமா, இங்க யாரெல்லாம் இருக்காங்க? என்ன சார், நீங்களும் நானும் தானே இருக்கோம். நீங்க எப்பவுமே இப்படிதான் பேசுவீங்களா? அது கேக்கல சார், இந்த வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டேன். ஏண்டா, நீ எதுக்கு இங்க வந்தன்னு கேட்டதுக்கு பதில் சொன்னியா? நான் எதுக்கு உனக்கு சொல்லணும்? என்ன சார், பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன சார், உங்களுக்கு தெரியாதா? வரும்போது பாத்தீங்கல்ல, பின்ன என்ன கேக்குறீங்க? உங்க ரூம் வந்துருச்சு, நீங்க உள்ள போங்க, நான் அப்புறமா வந்து உங்களை பாக்குறேன். என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? அப்போ ஆர்த்தி இங்க இல்லையா? சச்சா, அப்படியெல்லாம் இருக்காது. நம்ம அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலங்கிற வெறுப்புல அவன் இப்படி பேசி போறான்னு நினைக்கிறேன். ஆர்த்தி கண்டிப்பா இங்கதான் இருப்பா. இந்த ஹாரர் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம யூனிக் ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கலாம். பை.